எல்லாருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலினுடைய முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு தொடங்கி நடைபெற்று இருக்கு. காலையில் தொடங்கின வாக்குப்பதிவுக்கு வந்து மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்குப்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 403 சட்டமன்ற தொகுதியில் முதல்கட்டமாக இன்னைக்கு வந்துட்டு 11 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுது. இந்த 11 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளும் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாகும். இந்த தொகுதிகள் தான் மிக முக்கியமான தொகுதிகளாக பார்க்கப்பட்டு வருது. இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக வந்து 4 முனை போட்டிகள் நிலவிட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். பாஜக கூட்டணி, சமாஜ்வாதி மற்றும் ஆர்எல்டி கூட்டணி, பகுஜன் சமாஜ் தனியாகவும் காங்கிரஸ் கட்சி தனியாகவும் போட்டிக்கிட்டு வராங்க. இதில் அதிகப்படியான ஒரு ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி ஆர்எல்டி கூட்டணி மற்றும் பாஜகவுக்கு இடையிலான போட்டி தான் மிக முக்கியமாக போயிட்டே இருக்கு. பாஜக வந்து போன தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க. 2017 நடைபெற்ற தேர்தலில் பாஜக தான் மிக பெரும்பான்மையினை கூட ஆட்சியை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதே ஃபோர்ஸில் வந்துட்டு இப்போ நடக்கக்கூடிய தேர்தலையும் பாஜக கட்சி ஆட்சியை பிடிக்கணும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுக்கு வந்து சமாஜ்வாதி கட்சி வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டை போட தொடங்கி இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு பாஜக பெரிய அளவில் வின் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்னு தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜக தன்னுடைய கோட்டையை மாற்றி வச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு பாஜகவுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விதமாக வந்து சமாஜ்வாதி கட்சி கொஞ்சம் ஒரு பெரிய டஃப் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஃபார்மர் ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், மற்ற சில காரணங்கள் கூட சொல்லப்பட்டு வருது. இந்த விஷயத்தில் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா ஆரம்பத்தில் இருந்த நிலையை விட நாள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக சமாஜ்வாதி கட்சி வந்து வளர தொடங்கிட்டு இருந்துச்சு. சில இடங்களில் வந்து சமாஜ்வாதி கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே வந்து பலத்த போட்டி நிலவும் கூட இந்த கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டு வந்துச்சு. இதெல்லாம் போக வந்துட்டு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் வந்து சமாஜ்வாதி கட்சியில் இணைய தொடங்கினாங்க. இதுவும் கூட பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட பாஜக அதுக்கு பதில் நடவடிக்கையாக வந்து சமாஜ்வாதி கட்சியிலிருந்து ஒரு முக்கிய பிரமுகர்கள் எல்லாத்தையும் அவங்க பதில் நடவடிக்கை அவங்க இழுத்துட்டு இருந்தாங்க. இப்படி ரெண்டு கட்சிக்கும் இடையிலான போட்டியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்கும்போது மறுபக்கம் ஒரு குட்டி போட்டியாக தான் பகுஜன் சமாஜும் காங்கிரஸும் மோதிட்டு இருக்காங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை தன்னுடைய கோட்டையாக வச்சுட்டு இருந்த காங்கிரஸ் கடந்த 2010க்கு பின்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பலத்தை இழக்க தொடங்கினாங்க. இப்போ போன தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் சிங்கிள் டிஜிட்டை கூட தாண்ட முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் தான் இப்போ நடந்துட்டு வரக்கூடிய முதல்கட்ட சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய தொகுதிகள் எல்லாமே ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கலாம். இந்த 58 தொகுதிகள் இருக்கல, இன்றைக்கி நடக்கக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய 58 தொகுதிகளும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இந்த மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 58 தொகுதிகளில் எந்த கட்சி அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 2012 தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியில் வந்து சமாஜ்வாதி கட்சியும் ஆர்எல்டி கட்சியும் வந்துட்டு கிட்டத்தட்ட 17 தொகுதிகளுக்கு மேலே வின் பண்ணாங்க. அது தேர்தலில் வந்துட்டு சமாஜ்வாதி கட்சி தான் ஆட்சியை பிடிச்சது. அதே போல் கடந்த 2017 தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக கட்சி தான் வந்து கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு மேலே அந்த பகுதியில் மட்டும் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த தேர்தலில் பாஜக தான் பெரிய பெரும்பான்மையோட வந்து ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இதனால் இந்த பகுதிகளில் வந்துட்டு அதிகப்படியான வெற்றிகளை பெறதுக்கு தான் ஒவ்வொரு கட்சியும் முயற்சி பண்ணிட்டு வராங்க. இந்த பகுதியில் வாக்கு வங்கி யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாட் சமூகம், அதுக்கு அடுத்தபடியாக முஸ்லீம் சமூக மக்கள், அதுக்கு அடுத்தபடியாக வந்து தலித்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் இருக்காங்க. இதில் ஜாட் சமூக மக்கள் தான் வந்துட்டு அதிகப்படியானோர் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த ஒரு வருஷ காலமாக வந்துட்டு விவசாய சட்டத்துக்கு எதிராக உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பெரும்பான்மையான விவசாயிகள் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஸோ இந்த விவசாயிகள் கூடிய ஓட்டு வங்கி எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழல் கூட நிலவுச்சு. அதை அடுத்து தான் மத்திய அரசு வந்து இந்த விவசாய சட்டத்தையும் திரும்ப பெற்ற சம்பவம் கூட நடந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியுமே கூட விவசாயிகள் வந்துட்டு பல இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு கேட்க போன பல பாஜக எம்எல்ஏக்கள், பாஜக வேட்பாளர்களை வந்து விவசாயிகள் சிலர் வந்து அந்த பகுதிக்குள்ளே வரவிடாமல் விரட்டிய சம்பவங்கள் கூட நடந்துச்சு. ஸோ இந்த பகுதிக்குள்ளே தான் முசஃபர் நகர் தொகுதியும் இருக்குது. முசஃபர் நகர் தொகுதி ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்தோம் அப்படின்னா 2012க்கு பின்னால் உத்தரப்பிரதேசத்தில் அந்த பகுதியில் வந்துட்டு குறிப்பிட்டு பாஜக அதிக அளவில் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த முசஃபர் நகர் தொகுதியும் அந்த பகுதியில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கலவரம் தான் காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த கலவரத்துக்கு பின்னால் ஜாட் சமூக மக்களும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் தான் பாஜக அங்கே அசுரபலம் பெற்றது. ஆனால் இப்போ, அதாவது விவசாய போராட்டத்துக்கு பின்னால், அங்கே முஸ்லீம்களுக்கும் ஜாட் சமூகத்துக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயமும் கூட பாஜகவுக்கு கொஞ்சம் பாதகமான விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் வந்துட்டு இந்த 58 தொகுதிகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 620க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. 50,000 மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருக்காங்க. மக்கள் வந்துட்டு காலையில இருந்து கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் தான் அதிக அளவில் ஆர்வமாக வாக்களிச்சு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 6 கட்ட தேர்தலையும் சேர்த்து வரும் மார்ச் 10 இது எல்லாத்துக்குமான ஒரு தெளிவான விடை கிடைச்சிரும். மறுபடியும் பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடிச்சி வரலாற்று சாதனை படைக்க போதா, இல்லை மறுபடியும் அங்கே நடக்கக்கூடிய வழக்கமாக ஆட்சி மாற்றம் நடைபெற்று
சமாஜ்வாதி கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா, இல்ல தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா, இல்ல காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய ஆச்சரியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்காங்கிற தகவல் எல்லாமே மார்ச் 10ஆம் தேதி தெரிஞ்சிடும்.